எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பாசுரம் ஒன்றின் விளக்கத்தைப் பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் எம்பாவாய் எப்போதுமே ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு விஷன் மிஷன் இன்ட்ரொடக்ஷன் கோல் என்று வைத்துக் கொள்வோம் திருப்பாவை பாடல்களை ஆரம்பிக்கும் போது முதல் பாடலில் ஆண்டாள் தனது விஷன் மிஷன் இன்ட்ரொடக்ஷன் கோல் ஆகியவற்றை கூறுகிறாள் அதாவது திருப்பாவையுடைய விஷனே ஸ்ரீமன் நாராயணனை எப்படி அடைவது மிஷன் அல்லது குறிக்கோள் என்பது பகவானை அடைவதற்கான பாவை நோன்பை நோற்பது இந்த முதல் பாட்டில் இன்ட்ரோ அல்லது அறிமுகம் செய்துவிடுகிறாள் யாரை அறிமுகப்படுத்துகிறாள் சாக்ஷாத் பரம்பொருளான பகவான் விஷ்ணு என்கிற ஸ்ரீமன் நாராயணனை அறிமுகம் செய்கிறாள் எப்படி அறிமுகம் செய்கிறாள் பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தபோது தாய் தந்தையராக இருந்தார்களே நந்தகோப்பன் யசோதாவை வைத்து அறிமுகம் செய்கிறாள் ஏன் பெற்ற தாய் தந்தையரான தேவகி வசுதேவரை வைத்து அறிமுகம் செய்யவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் ஏனென்றால் நம்முடைய கிருஷ்ணரை அறிய காரணமாக இருந்தது அவருடைய குழந்தை பருவம்தான் அவர் குழந்தை பருவம் முழுவதும் ஆயர்பாடியில் நந்தகோப்பர் யசோதாவிடம் வளர்ந்தார் பல பல லீலைகள் பல பல வதங்களை செய்தார் இது எல்லாம் நாம் அனைவரும் அறிந்ததே உலக மக்களுக்கு புரியும் வகையில் ஆண்டாள் நந்தகோபர் யசோதாவை தந்தை தாய் என்று இன்ட்ரோ செய்து கிருஷ்ணரை வர்ணிக்கிறாள் அது மட்டுமல்ல பகவான் கிருஷ்ணர் யார் என்று மிக சுருக்கமாக சொல்கிறாள் பகவான் கிருஷ்ணர் வேறு யாரும் இல்லை சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன்தான் அவரை சேவிப்பதால் என்ன பலன் என்பதை சுருக்கமாக தெளிவாக சொல்கிறாள் கோல் அல்லது இலக்கு என்னவென்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி பிணியிலிருந்து வைகுண்டத்தை அடைவதுதான் இப்போது பாடலின் ஒவ்வொரு வரியையும் பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆண்டாள் மார்கழி மாதத்தில் இந்த பாவை நோன்பை கடைபிடித்தாள் அதற்கு முக்கியமான முதல் காரணம் கிருஷ்ண அவதாரத்தில் கோபியர்கள் மார்கழியில் நோன்பை கடைப்பிடித்து பகவான் கிருஷ்ணரை அடைந்தார்கள் இதை அவள் பாகவத புராணத்தில் படித்திருக்கிறாள் அதனால் அவள் தன்னையும் தனது தோழிகளையும் கோபியர்கள் போல் கருதி ஸ்ரீவல்லி புத்தூரை ஆயர்பாடியாக கருதி நோன்பு நோற்கிறாள் மார்கழியில் ஏன் கோபிகைகளும் ஆண்டாலும் நோன்பு நோற்றார்கள் ஒரு உதாரணம் இதோ நமக்கு பிடித்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு பிடித்ததை நாம் செய்வோம் அதுபோல பகவானுக்கு பிடித்த மாதமான மார்கழியை தேர்ந்தெடுத்தார்கள் பகவானுக்கு மார்கழி எப்படி பிடிக்கும் என்று அறிந்து கொள்வது பகவத்கீதையில் அவர் கூறியிருக்கிறார் நான் மாதங்களில் மார்கழி என்று இது சினிமா பாட்டு அல்ல பகவான் பகவத்கீதையில் சொல்லி இருப்பதை பாடலாக கவிஞர்கள் மாற்றி எழுதியிருக்கிறார்கள் இப்போது ஒரு வினா நம்முள் எழும் ஏன் பகவானுக்கு மார்கழி பிடிக்கும் என்று தன் பக்தர்களுக்கு எது நல்லதோ அதைதான் பகவான் விரும்புவார் அவருக்கென்று விருப்பம் கிடையாது ஏன் மார்கழி நமக்கு நல்லது மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் ஓசோன் லேயர் படரும் அது நம் உடம்பிற்கு நல்லது அதை சுவாசித்தால் நமது ஆரோக்கியம் மேம்படும் அதனால் பகவான் மார்கழி மாதத்தை விரும்புவார் இன்னொரு காரணம் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் தேவர்களுக்கு தேவாதி தேவனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால்தான் ஆண்டாள் மார்கழியை தேர்ந்தெடுத்தாள் அடுத்து திங்கள் என்றால் திங்கட்கிழமை என்று நினைத்து கொள்வோம் திங்கள் என்றால் மாதம் என்று பொருள் அதாவது மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாளால் மதி என்றால் சந்திரன் சந்திரன் நிறைந்த நன்னாளில் அதிகாலை என்கிறால் எப்படி மதி இருக்க முடியும் அதாவது சந்திரன் மறையும் முன்பே எழ வேண்டும் என்று அர்த்தம் சூரியன் இன்னும் உதிக்கவில்லை என்று பொருள்படும் அப்படியென்றால் அது பிரம்ம நேரம் பிரம்ம நேரம் என்றாலே நல்ல நேரம்தான் அடுத்த வரி நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் நீராட அதாவது ஸ்தானம் செய்ய அல்லது குளிக்க போதுவீர் வாருங்கள் போதுமினோ என்றால் வாருங்களே நேரிழையீர் நேர் என்றால் நேர்மையாக இருப்பது இழை என்றால் நன்றாக செயலை செய்வது நேரிழையீர் என்றால் நேர்த்தியாக நன்றாக செயலை செய்பவர்களே மூன்றாவது வரி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியிற்கால் சீர் என்றால் பல பொருட்களை குறிக்கும் சீர் என்பது செல்வம் அழகு பெருமை நன்மை புகழ் இயல்பு ஆகியவற்றைக் குறிக்கிறது மல்கும் என்றால் அதிகமாக என்று அர்த்தம் சீர் மல்கும் என்றால் இந்த இடத்தில் சிறுமியர்களை சொல்வதால் அழகு மிகுந்த என்று பொருள்படும் ஆய்ப்பாடி என்றால் ஆயர்பாடியை குறிக்கிறது ஆண்டால் இந்த பாவை நோன்பை ஸ்ரீவல்லி புத்தூரில் நோற்றாள் ஆனால் அவள் மனம் ஆயர்பாடியாக நினைக்கிறது அடுத்து செல்வ என்ற சொல்லுக்கு பணம் செல்வம் என்பது மட்டும் அர்த்தம் கிடையாது இங்கே செல்வம் என்று குறிப்பிடுவது பதினாறு செல்வங்களை சொல்கிறாள் நோயில்லாத உடல் சிறப்பான கல்வி குறைவில்லாத தானியம் தீமையின்றி பெறும் செல்வம் அற்புதமான அழகு அழியாத புகழ் என்றும் இளமை நுட்பமான அறிவு குழந்தை செல்வம் வலிமையான உடல் நீண்ட ஆயுள் எடுத்த காரியத்தில் வெற்றி சிறப்புமிக்க பெருமை நல்ல விதி துணிவு சிறப்பான அனுபவம் ஆகியவைதான் இந்த பதினாறு செல்வங்கள் இத்தனை செல்வங்களை வைத்திருக்கும் சிறுமீர்கால் அதாவது சிறுமியர்களே ஆண்டாள் தனது தோழிகளை சிறுமீர்கால் என்று அட்ரஸ் செய்கிறாள் அடுத்த வரி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் அதாவது கூர்மையான ஆயுதங்களால் கொடுமை செய்யும் அசுரர்களை அழிக்க வல்லவன் நமது நந்தகோப்பரின் மகன் கிருஷ்ணர் அவர் கிருஷ்ண அவதாரம் எடுத்ததே அசுரர்களை கொல்வதற்காகத்தான் பச்சிலங் குழந்தையாக இருந்த ஒவ்வொரு அசுரனாக கொன்று குவித்தார் இது எல்லாம் யாருக்காக எல்லாம் நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு செயலை செய்தார் பகவான் அடுத்த வரி ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் ஏராந்த என்றால் கூர்மையான அல்லது அழகிய என்று பொருள் கண்ணி என்பது மாலை வகை கண்கள் போல் பூக்களை வைத்து கட்டும் ஒரு மாலை வகை சில பேர் கண்ணி என்று நினைத்து கொள்வார்கள் இது மூணு சுழின இரண்டு சுழின அல்ல கூர்மையான அல்லது அழகான கண்களை உடைய யசோதா பிராட்டியின் இளஞ்சிங்கம் அதாவது குட்டி நமது கிருஷ்ணர் அடுத்த வரி கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார் என்றால் மேகம் என்ற அர்த்தம் மேனி என்றால் உடம்பு என்று அர்த்தம் கார்மேனி என்றால் மேகத்தைப் போல் மேனியை உடையவன் மேகத்தின் நிறம் நீளமாகவும் இருக்கும் மழை வரும்போது கருமையாகவும் இருக்கும் இந்த நிறம் இரண்டும் பகவானின் திருமேனியின் நிறத்தை குறிக்கிறது செங்கன் சிவந்த கண்களை உடையவர் கதிர்மதியம் சூரியனைப் போலவும் மதியைப் போலவும் அதாவது சந்திரனைப் போலவும் பிரகாசமான முகத்தை உடையவர் அடுத்த வரி நாராயணனே நமக்கே பறை தருவான் முன்பு சொன்ன அழகை உடைய நாராயணனே நமக்கு மோக்ஷத்தை அல்லது வைக்குண்டத்தை தருவான் அதாவது பிறவி பிணியிலிருந்து விடுதலை தருவான் இந்த பாடலின் கடைசி வரி பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாவைகளே பகவான் விஷ்ணுவை அடிபணிந்தோமானால் உலகத்தில் உள்ளோர் அனைவரும் வாழ்த்துவார்கள் அல்லது புகழ்வார்கள் இந்த சரணாகதியை நாம் மேற்கொள்வோம் இந்த பாடல் நூத்தி எட்டு திவ்ய தேசமான வைக்குண்டத்தை பற்றி எழுதியுள்ளால் இந்த பாடலை நாம் பாடி வந்தால் பிறவிப்பினி நீங்கி வைகுண்டத்தை அடையலாம் நாமும் மார்கழியில் தினம் தோறும் திருப்பாவை பாடல்களை பாடி ஆண்டாளின் அருளையும் பகவானின் அனுகிரகத்தையும் பெறுவோம் திருப்பாவை முதல் பாடலின் பொருள் மார்கழி மாதம் சந்திரன் நிறைந்த நன்னாளில் நீராட வாருங்கள் வாருங்களே நேர்மையான செயலை செய்பவர்களே அழகு அதிகமாக இருக்கும் ஆயர்பாடியில் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் வைத்திருக்கும் சிறுமீர்களே கூர்மையான ஆயுதங்களால் கொடுமை செய்யும் அசுரர்களை கொள்ளும் நந்தகோபன் மகனாகிய கிருஷ்ணர் அழகிய கண்களை உடைய யசோதையின் இளஞ்சிங்கமான கிருஷ்ணர் மேகத்தைப் போல மேனி உடையவர் சிவந்த கண்களை உடையவர் சூரியன் சந்திரன் போல முகத்தை உடையவர் அந்த நாராயணனே நமக்கு மோட்சத்தை தருபவர் பாவையரே நாம் பகவானை அடிபணிந்து அல்லது சரணாகதி அடைந்தோமானால் இந்த உலகத்தில் உள்ளோர் அனைவரும் நம்மை புகழ்வர்